தமிழ்ச்சமூக வரலாற்றை மீட்டெடுக்கும் பொருட்டு தமிழ் நாற்றாங்கால் வலைக்காட்சியின் வழியாக தொல்லியல் தரவுகளை அடையாளப்படுத்தி வருகிறேன். அந்த வகையில் இதற்கு முந்தைய பதிவில் தமிழ்ச்சமூக வரலாற்றில் கொடுமணல் தொழில் நகரம் என்ற பொருண்மையில் பேசியிருந்தேன். இந்த பதிவில் தமிழ்ச்சமூக வரலாற்றில் கொடுமணல் நினைவிடம் என்ற பொருண்மையில் பேசுகிறேன். இந்த கொடுமணலை பற்றி இதற்கு முந்தைய பதிவில் மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊர் என்பதை சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த கொடுமணலில் நான்கு வகையான நினைவிடங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று கல்வட்டம், ரெண்டு கற்பதுக்கை, மூன்று நெடுநிலைக்கல், நான்கு முதுமக்கள் தாழி. இந்த நான்கு வகையான நினைவிடங்களும் இந்த கொடுமணலில் நமக்கு கிடைக்கின்றன. இந்த நான்கு வகையான நினைவிடங்களில் இருந்தும் பெருங்கற்கான தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த தரவுகள் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழனுடைய வரலாற்றையும் மீள்கட்டமைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு தகுந்த வரலாற்று சான்றுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. கல்வட்டம், இந்த கல்வட்டம் என்பது இந்த சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வட்டம். இதற்கு நடுவிலே கற்பதுக்கை இருக்கிறது, வலதுபுறத்தினுடைய ஓரத்தில் முதுமக்கள் தாழ் இருக்கிறது. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடம் வேறு எங்கும் கிடைக்கவில்லை. இதை நாம் ஒவ்வொன்றாக விளக்குவோம். முதலில் இருப்பது கல்வட்டம். பெருங்கற்காலத்தை சார்ந்த நினைவிடங்கள் கிடைக்கின்ற அத்தனை இடங்களும் அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப அல்லது அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு ஏற்பதான் இந்த நினைவிடங்களை அன்றைய தமிழ் மக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். பாறை நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தால் அங்கு இது போன்ற கல்வட்டங்களும் கருப்பதுக்கிகளும் உருவாக்கக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. பாறைகள் இல்லாத ஒரு சமவெளி பகுதியாக இருந்தால் அங்கே மண்ணை வைத்துக் கொண்டு முதுமக்கள் தாழி செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற அமைப்புகள் தான் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இன்று கிடைத்து வருகிறது. இந்த கல்வட்டம் என்பது இறந்தவர்களை புதைத்து விட்டு அடையாளத்திற்காக கற்களை கொண்டு வந்து வட்டமாக அடுக்கி விடுகிறார்கள். இதில் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், எந்த பகுதியில் தலைப்பகுதி இருக்கின்றதோ அந்த தலைப்பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கல் உயர்ந்த கல்லாக இருக்கும். இதன் வழி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உயரமான கல் இருக்கக்கூடிய இடம்தான் அல்லது பகுதிதான் தலை என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த கல்வட்டத்தை அன்றைய தமிழ் சமூக மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக கற்பதுக்கை. இந்த கல்வட்டமாக இருக்கட்டும், கற்பதுக்கையாக இருக்கட்டும், நெடுநிலை கல்லாக இருக்கட்டும், அல்லது நடுகல் கல்லாக இருக்கட்டும், முதுமக்கள் தலையாக இருக்கட்டும், பெருங்கற்கால தரவுகள் குறித்த பதிவுகள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் நமக்கு பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கற்பதுக்கை குறித்து, பரலுடை மருங்கின் பதுக்கை சேர்த்தி மரல் வகுந்து தொடுத்த செம்பும் கண்ணியோடு அணிமயில் பீலி சூட்டி பெயர் பொறித்து இனி நட்டனரே கல் என்று புறநானூற்றில் 264வது பாடலாக கற்பதுக்கை பற்றி நமக்கு செய்தி தருகிறது. இந்த கற்பதுக்கை என்பது பாறைகளிலிருந்து உடைக்கப்பட்ட அந்த பாகங்களை சரியான அளவில் பலகை போன்று இந்த கற்களை செதுக்கி அந்த கற்களை ஒரு வீட்டினுடைய அறை போன்று அமைத்து அதற்குள் இறந்தவர்களை புதைத்திருக்கிறார்கள். புதைத்தது மட்டும் அல்லாது அதற்கு மேலேயும் மிகப்பெரிய ஒரு பலகை போன்ற கல்லை வைத்து மூடி மண்ணை வைத்து மூடி விடுவார்கள். இது ஒரு அடையாளமாக அன்றைய கால தமிழ் சமூக மக்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த கற்பதுக்கையில் ஒரு வட்ட வடிவிலோ அல்லது முக்கோண வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ ஒரு துளை இடுவார்கள். இந்த துளை என்ன என்று கேட்டால், அன்றைய கால அந்த தமிழ் சமூக மக்களுக்கு இந்த இறந்தவர்களை புதைத்த பிறகு அவர்களுடைய ஆன்மா இந்த துளையின் வழியாக செல்வதற்கும் வருவதற்குமான வழியாக அதை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்றைய கால தமிழ் சமூக மக்களுக்கு இந்த ஆன்மாக்களில் இருந்த நம்பிக்கையை இதன் வழி நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த பூத உடல்தான் அழியுமே தவிர அவனுடைய ஆன்மாக்கள் அழியாது, ஆன்மாக்கள் அடுத்த பிறவியை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பெருங்கற்காலத்தை சார்ந்த தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெடுநிலைக்கல். இந்த கல் பற்றி ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தியை சொல்ல வேண்டும். இந்த கல் அந்த கொடுமணனில் வாழ்ந்த குழு தலைவனுக்கு எடுக்கப்பட்டதாக இருக்கலாம். ஏனென்றால் இதற்கு அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கொஞ்சம் சிறிய வகையான பலகை போன்ற கற்கள் இருக்கிறது. இந்த கல் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக பதித்திருக்க வேண்டும்? இந்த கல் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது, ஒரு நினைவு சின்னமாக காட்சியளிக்கிறது. நான்காவதாக முதுமக்கள் தாழி. இந்த முதுமக்கள் தாழி பற்றியும் சங்க இலக்கியங்களில் பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாயிருந்தாளி என்று நற்றிணையில் 271வது பாடலிலும், தாழி குவளை வாடு மலர் சூட்டி என்று அகநானூற்றில் 161வது பாடலிலும்,
மன்னர் மறைந்த தாழி என்று பதிற்று பத்தில் 44வது பாடலிலும், வியன்மலர் அகன்பொலி ஈமத்தாளி என்று புறநானூற்றில் 256வது பாடலிலும், துடுவோர் இடுவோர் தொடுகுழி படுவோர் தாழ்வையின் அடைப்போர் தாளியில் கவிழ்ப்போர் என்று மணிமேகலையில் 6வது பாடலிலும் இந்த முதுமக்கள் தாளி பற்றிய பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த முதுமக்கள் தாளிக்குள் வைத்து புதைக்கக்கூடிய இந்த புதைப்பு என்பது இரண்டு நிலைகளில் இருந்திருக்கிறது. ஒன்று, இறந்தவர்களே அப்படியே இந்த முதுமக்கள் தாளிக்குள் வைத்து புதைப்பது என்று ஒரு வகையாகவும், அதற்கு அடுத்த ஒரு வகை மண்ணில் புதைத்து விட்டு அந்த மண்ணில் புதைத்த பிறகு அந்த தசைப்பிண்டங்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு எலும்புகளை மட்டும் எடுத்து சிறிய வகை தாளிக்குள் அடைத்து புதைக்கக்கூடிய வழக்கமாக, இரண்டு வழக்கங்களை அன்றைய தமிழ் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள். இந்த முதுமக்கள் தாளியில் ஒரு கொடி போன்ற ஒரு அமைப்பு வரையப்பட்டிருக்கிறது. அந்த கொடி போன்ற அமைப்பு என்பது சாதாரணமாக நாம் அதை எடுத்துவிட முடியாது. அதை வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறார்கள். ஆக நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பதுக்கை கல்லில் ஒரு சதுர வடிவிலோ அல்லது முக்கோண வடிவிலோ அல்லது வட்ட வடிவிலோ இருக்கக்கூடிய அந்த துளையானது அந்த மக்களுடைய அல்லது இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் போவதற்கும் வருவதற்குமான வழியாக இருக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள். அதே போல ஒரு நம்பிக்கை இந்த முதுமக்கள் தாளியிலும் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த கொடி என்பது தாய்க்கும் செய்யிக்குமான உறவு என்பதை குறிப்பிடுவதற்காக இது போன்ற ஒரு அமைப்பை இந்த தாளியில் உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது இந்த முதுமக்கள் தாளிகளினுடைய வடிவங்களை பார்த்தால் எல்லாமே வந்து ஒரு கோழி முட்டையினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதே போன்ற அமைப்பில் தான் இந்த முதுமக்கள் தாளிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இந்த முதுமக்கள் தாளி பற்றி நானும் நண்பர் பாலாஜி அவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது பாலாஜி அவர்கள் இந்த கருத்தை கூறினார்கள். இந்த கோழி முட்டை வடிவில் இந்த முதுமக்கள் தாளிகள் இருப்பதற்கு காரணம், அன்றைய தமிழர்கள் இந்த உயிர்களை பற்றி தெரிந்திருக்க கூடும். ஆக இந்த கோழி முட்டையில் இருந்துதான் ஒரு கரு உருவாகி அந்த கருவில் இருந்து ஒரு குஞ்சு பொறிக்கிறது என்றால், அப்ப இந்த கோழி முட்டை என்பது அவனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதனால்தான் இறந்து போனவர்களை அதே போன்ற ஒரு அமைப்பு, அதாவது கோழி முட்டை போன்ற ஒரு அமைப்பில் முதுமக்கள் தாளிகளை உருவாக்கி அதில் இறந்தவர்களை புதைத்திருக்கிறார்கள். புதைப்பதற்கு காரணம், மீண்டும் அவர்கள் மறுஜென்மம் எடுக்கலாம், அவர்களுக்கு இது ஒரு கருமுட்டையாக இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் என்ற செய்தியை சொன்னார். அது எனக்கு புது செய்தியாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த தமிழர்கள் மறுஜென்மத்தை பற்றிய ஒரு அறிவும் அன்றைய தமிழ் சமூக மக்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த எலும்பு, மனித எலும்பு கீழடியில் ஆறாங்கட்ட அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு வகையான வரலாற்று சிறப்புமிக்க சான்றுகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. கொந்தகை, மணலூர், கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த குழந்தையினுடைய எலும்பு கூடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். சமீபத்தில் கொந்தகையில் மனிதனுடைய முழு உருவம் கொண்ட எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பே இந்த கொடுமணலில் மனிதனுடைய எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வகையான பொருட்கள் இந்த கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் எல்லாம் தமிழ் சமூக மக்களுடைய வரலாற்று எச்சங்கள். இந்த எச்சங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வரலாற்று சான்றுகளை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும். இந்த பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. கீழடியை மட்டும் கொண்டாடினால் போதாது, இந்த கொடுமணலையும் நாம் தூக்கி கொண்டாட வேண்டும். கொடுமணலை மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பெருங்கற்கால தரவுகள் கிடைக்கின்றனவோ அத்தனை சான்றுகளையும் நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு தொல்லியல் தரவுகளையும் ஆவணப்படுத்துவோம். அதன் வழி தமிழனுடைய வரலாற்றை மீள்கட்டமைப்பு செய்வோம். நன்றி, வணக்கம்.